கைஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி. மறுபடியும் நம்ம அக்சல் பேபியோட இன்றைக்கி சாயந்தரம் ஆடி தோட்டத்துக்கு வந்தோம். வழக்கம் போல் ஏதாவது ஒன்று வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பா. ஸோ நம்மளும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மாடி தோட்டத்தில், தண்ணி ஊற்றுறது, ஏதாவது செடிகளில் ஏதாவது பூச்சி வச்சு இருந்தால் அதை க்ளியர் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். அவளும் கூட கொஞ்சம் நேரம் சேர்ந்து நம்ம கூட விளாண்டுக்கிட்டு இருப்பா. போன மாடித்தோட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பிளாஸ்டிக் பாட்டில் கட் பண்ணியிருப்போம். அந்த பிளாஸ்டிக் பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த கீரை வச்சு பாருங்கள், நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஜிவா ஜிவா, அது பண்ணக்கூடாது. வா, அதுலாம் விதை போட்டுக்கோங்க, பாருங்க விதை போட்டுக்கோங்க, அடி வாங்குவேன். வா, விதை போட்டுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது, அதில் விதை இருக்கு பாரு. இந்த பாரு விதை இருக்கு பாரு, இங்கே பாரு விதையாக இருக்கு பாரு, உள்ளே முளைச்சிருக்கு பாரு. தெரியுதா உனக்கு? அதை போய் தோண்டிக்கிட்டு இருக்க வா, இங்கிட்டு வா. ஜிவா ஜிவா, அப்புறம் ஆச்சி வந்து அடிப்பாங்க பார்த்துக்க. நம்ம மாடித்தோட்டம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் செடி வளர்க்குற மாதிரி அதில் ஒரு செடி வச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய பழைய ஹெல்மெட், இது ஆக்சுவலாக பாருங்கள் அதுலேயும் மண்ணை போட்டு எங்கள் அம்மா ஒரு செடி வச்சுட்டாங்க. ஸோ மாடித்தோட்டங்கிறது இப்படி தான், நம்ம ஏதாவது நம்ம வீட்டில் வந்து யூசேஜ் இல்லாமல் இருக்குனாக்கா அதில் செடி வச்சிடலாம். இது தான் ஃபஸ்ட்டு போட்ட அந்த பேக். ஆக்சுவலாக 3-2 feet-1 feet க்ரோயிங் பேக் இது. இதில் பார்த்திங்கன்னா புதினா பாருங்கள் எவ்வளோ இருக்கு. இது வந்து இந்த பேக் வச்சதுலேருந்து இதில் புதினா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, ஒரு 4-5 வருஷமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் புதுசாக வாங்கின பேகு, இந்த மூணு மொத்தம் 5 பேக் வாங்கின அந்த மாதிரி புதுசாக. மீதி எல்லாம் பார்த்திங்கனாக்கா எல்லாமே வாட்டர் கேன் தாங்க, பழைய டேமேஜ்டு வாட்டர் கேன்ஸ் தான். இதில் பாருங்கள் கத்திரிக்காய் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது எல்லா செடியிலையுமே. அது போக பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் வந்து பெயிண்ட்டு டப்பா, நம்ம வீடுகளில் வந்து பெயிண்ட் அடிக்க பயன்படுத்தின அந்த பெயிண்ட் டப்பா. அது போக அந்த பாட்டிலருந்து கட் பண்ண மூடி, இதுவும் பெயிண்ட் டப்பா தான். ஸோ இந்த பெயிண்ட் டப்பாவில் ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி க்ரோட்டன்ஸு, குட்டி குட்டி பூச்செடி, இந்த மாதிரி டேபிள் ரோஸ், இதெல்லாம் வச்சாச்சு நம்ம.